செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கும் விவகாரத்தில் சட்ட ஆலோசனை பெறுவதற்காக டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி. டெல்லியில் உள்ள மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களுடன் சந்திப்பு நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இந்த சட்ட வல்லுநர்கள் அதாவது நீதிபதிகளுடனான சந்திப்பு குறித்து முழு விவரத்தையும் பகிர்ந்துக்கோ. வணக்கம். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது டெல்லியில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 7 நாள் பயணமாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களை சந்தித்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பார்த்தோமென்றால் செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு ஆளுநரை பொறுத்தவரையில் ஏற்கனவே மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து முடிவு செய்வதாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். எனவே இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வான் என தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு தமிழ்நாடு ஆளுநர் மறுப்பு தெரிவித்ததோடு செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி அதற்கான அறிவிப்பை ஆளுநர் வெளியிட்டிருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் ஆளுநருக்கு அமைச்சரவையில் தலையிடுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என தெரிவித்து மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைப்பில் ஆளுநருக்கு மீண்டும் ஒரு கடிதம் என்பது எழுதப்பட்டது. அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட ஆளுநரை பொறுத்தவரையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசித்து இது குறித்து முடிவெடுப்பதாகவும் தற்போது அந்த உத்தரவை பொறுத்தவரையில் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து வருவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட அதே போன்று ஒரு அமைச்சரவையிலிருந்து நீக்குவது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரின் டெல்லி பயணம் முடிந்து சென்னை வந்த பிறகு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அந்த கடிதத்தை பார்த்துமென்றால் நிறுத்தி வைக்கப்படுவதாக மட்டுமே குறிப்பிடப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிக்கையாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.